பொதுவாகவே விரதம் இருக்கும் தினங்கள்ல சமச்ச உணவை உண்ணுவதற்கு முன்பு காகத்திற்கு வைப்பது வழக்கம் ஆரம்பிப்போம் இந்த உணவு நாம் முன்னோர்களுக்கு படைப்பதாக ஐதீகம் ஆனால் பலருக்கும் அமாவாசை தவிர மற்ற நாட்களிலும் காகத்திற்கு சாதம் வைக்கலாமா என்ற சந்தேகம் உள்ளது அதற்கான பதிலத்த நம்ம இந்த காணொலியில பார்க்க போகிறோம் தினந்தோறும் நாம் உணவருந்துவதற்கு முன்னால் காகத்திற்கு சாதம் வைப்பது மிக நல்லது ஆனால் ஸ்நானம் செய்யாமல் சமைக்கும் உணவை காகத்திற்கு வைக்கக்கூடாது தினமும் நாம் குளித்து உணவு சமைப்பதில்லை எனவே தினசரி காகத்திற்கு சாதம் வைக்க இயலாதவர்கள் அமாவாசை மற்றும் விரத நாட்களிலாவது அவசியம் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் என்பதை பெரியோர்கள் வலியுறுத்திச் சொல்லி இருக்கிறார்கள் அதற்காக அமாவாசை நாளில் மட்டும்தான் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் என்பதில்லை தினசரி காகத்திற்கு சாதம் வைத்த பின் நாம் சாப்பிடுவது நமது பரம்பரைக்கே நன்மை தரக்கூடியது என்று முன்னோர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர் எந்த ஒரு நல்ல ஒரு செயலுமே ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு காக்காவுக்கு சாதம் வைக்கிறதுக்கு கூட இந்த ஸ்நானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை உடனே லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போல பல டிப்ஸஸ் வேணுமோ அப்போ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க